ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப் ஃபைவ் காமெடி மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்ல போகிற அஞ்சு மூவிஸ்லுமே காமெடி சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த அஞ்சு மூவியுமே டேரக்டாக தமிழ் டப்லேயே இருக்குது. அப்புறம் இந்த அஞ்சு மூவி டவுன்லோட் லிங்க்குமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உங்களுக்கு ஆன் டைமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் நம்ம சோசியல் மீடியா ஃபேஸ்புக் லைக் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகுங்க, ஜாயின் ஆகுங்க. ஏன்னா நம்ம அதில் கூட மூவி அப்டேட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பளேஸ்ல 5th பிளேஸ் இருக்குது டாக்ஸி. 2004 வந்த காமெடி ஆக்ஷனான மூவி வித் IMDb ல இருந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ நியூயார்க்ல போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஆனா அவர் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு டம்மி போலீஸா தான் இருக்காரு. அவர் எந்த கேஸ் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. அப்பதான் ஒரு பேங்க் ராபரி தடுக்க போவாரு. நம்ம ஹீரோவுக்கு கார் ஓட்ட தெரியாதனால ஒரு டாக்ஸி ஓட்டுற பொண்ணோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போவாரு. அப்பதான் அந்த பேங்க கொள்ளடிக்கு வந்தது யாருன்னு பார்த்தா, நாலு பொண்ணுங்க அந்த பேங்க கொள்ளடிக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த பொண்ணுங்க எப்படியோ தப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அந்த டாக்ஸி ஓட்டுற பொண்ணும் சேர்ந்து அந்த நாலு பொண்ணுங்களும் எப்படி பிடிச்சாங்கன்னு கதையா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவின்னு சொல்லலாம். பிளஸ் நம்ம ஹீரோ அந்த டாக்ஸி ஓட்டுற பொண்ணு சேர்ந்து சூப்பராகவே காமெடி பண்ணியிருப்பாங்க. சோ அதனாலே இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லேயே இருக்குது. நம்பளேஸ்ல 4th பிளேஸ்ல இருக்குது பிக் டேடி. 1999 வந்த காமெடி டிராமாவான மூவி வித் IMDb ல இருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ எந்த வேலையுமே செய்யாம லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தங்க, இது உங்களோட பையன் தான் சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பையனா தான் இருப்பான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கல்யாணம் போறதுனால நம்ம ஹீரோவே கொஞ்ச நாள் அந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுவும் மெயினா நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனும் பண்ற காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் அந்த பையனை விட்டு போனவங்க உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த பையனை பிரிக்கணும்னு பாக்குறாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அந்த பையனை ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கதான் படமா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான காமெடி மூவின்னு சொல்லலாம். பிளஸ் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஹார்ட் டச்சா வச்சிருக்காங்க. அதனால இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. நம்பளேஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்குது ஷோ டைம். 2002 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb ல இருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, இந்த மூவி பத்தி சொல்லணும்னா, இந்த மூவியில முட்டா போலீஸ் ஒன்னு மொரட்டு போலீஸ் ஒண்ணு இருப்பாங்க. அதுல அந்த கோவக்கார போலீஸ் ஒரு போதை மருந்து கும்பலை பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு இடத்துக்கு போவான். அப்ப அந்த காமெடி போலீஸ் வந்து அவங்களை தப்பிக்க விட்டுருவான். அதுல டென்ஷன் அந்த கோவக்கார போலீஸ் ஒரு டிவி சேனலோட கேமரா உடைச்சிருவான். அதுக்கப்புறமேட்டு அந்த டிவி கம்பெனிக்காரங்க இந்த காமெடி போலீஸ் வச்சும் அந்த சீரியஸான போலீஸ் வச்சும் ஒரு டிவி ஷோ பண்றேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் போதை மருந்துக்காரன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு அப்படியே அந்த டிவி ஷோவையும் நடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்துல அவங்க நடிச்ச ஷோவும் ஹிட் ஆயிடுது. அதே சமயம் அவங்க மக்கள் மத்தியில பாப்புலர் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த போதை மருந்து கும்பல பிடிச்சாங்களா இல்லையாங்கிறதான் படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு சூப்பரான காமெடி மூவியா இருக்கும். சோ இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பளிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது அதர் கைஸ். 2010 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb ல இருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ராக்கும் நிக் ஃபியூரி இருந்த செம போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. அவங்க ஒரு ராபரி பிடிக்க போகல அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரெண்டு பேர் இடத்துக்கும் யாராவது வரணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்லயே ரெண்டு காமெடி போலீஸ் இருப்பாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் இவங்க இடத்துக்கு எப்படியாவது வரணும்னு நினைப்பாங்க. அவனுங்க ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் கெத்தான போலீஸ் ஆனாங்களா இல்லையங்கிறதான் படத்தோட மீதி கதை. மெயினா அவங்க ரெண்டு பேரும் கேஸ் பிடிக்க போற காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கும். நீங்க ஒரு சூப்பரான காமெடி மூவி என்ஜாய் பண்ணி பார்க்கணும், இந்த மூவி நீங்க கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்பளேஸ்ல 1st பிளேஸ்ல இருக்குது பெட் டைம் ஸ்டோரிஸ். 2008 வந்த ஃபேமிலி காமெடியான மூவி வித் IMDb ல இருந்து 6.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி ஸ்டோரி கேட்டுட்டு என்னடா சந்தானம் நடிச்ச பிஸ்கோத் கதையை சொல்றேடா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்குள்ளே அவங்க அப்பா பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த ஹோட்டல் லாஸ் ஆயிடுது. அதனால அந்த ஹோட்டல் இன்னொருத்தங்க வித்துறாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல்லே வேலை செய்யறாரு. அப்பதான் அவங்க அக்காவோட பசங்களை பாக்கிறதுக்கு போவாரு. அவங்க அக்கா ஒரு வாரத்துக்கு மட்டும் அந்த நைட்ல அந்த பசங்களை பார்த்துக்க முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ட்டுருவாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பசங்க நைட்ல தூங்குறப்ப பெட் டைம் ஸ்டோரி சொல்ல சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட சோகமான ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ சொன்ன கதையை கொஞ்சம் நல்லதா மாத்திடுவாங்க. அதனால நம்ம ஹீரோவுக்கு காலையில எந்திரிச்சோன்னு கதையில சொன்ன மாதிரி நடக்கும். இதுக்கப்புறமேட அந்த பசங்களுக்கு டெய்லியும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோ அவங்க அப்பா ஹோட்டலுக்கு ஓனர் ஆனரா இல்லையங்கிறதான் படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவியா இருக்கும். சோ இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லேயே இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னும் எந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் மூவிஸ்லாம் போலாம்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 மூவிஸ்ல உங்க ஃபேவரட் மூவின்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரியான டிஃபரெண்ட் கேட்டகரிஸான மூவிஸ்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாதான் நினைச்சா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்கு வந்து பாக்குறேன்.